ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். என்னை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் பேசிக்கலி சென்னை தான். இப்போ ஹஸ்பண்டோட ஜாப்னால் ஜார்க்கண்டில் இருக்கேன். என்னோடய உலகம் வந்து ரொம்ப சின்னது. ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நான் ஊருக்கு வருவேன். அதுவும் இப்போ குழந்தைங்க ஸ்டடீஸ்னால ரொம்ப ரேராக போயிட்டுருக்கு. ஊருக்கு வர்றதும் ஈவினிங் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த துணி மடிக்கிற வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை. துணி துவைக்கிறது கூட ஈஸி தான். ரொம்ப வெயிலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் தான் கிளைமேட் வைஸ் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இங்கெல்லாம் குளிரும் சரி வெயிலும் சரி தாங்கவே முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் வெயில் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த காற்றுல ஈரப்பதமே இருக்காது, ரொம்ப ட்ரையாக நம்மளை வச்சு செஞ்சிரும். இப்போ ரெண்டு நாள் அப்படி தான் இருக்குது. மோக்ஷித் குட்டி வந்து ஜூஸ் வேணும்னு ஒரே ஆடம். ஏன்னா துணி மடிக்கவே விடலை. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறத விட இந்த சம்மரில் ஏதாச்சும் ஜூஸஸ் கொடுக்கலாம். மெயினாக வந்து சாத்துக்குடி இல்லை லெமன் ஜூஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஜூஸ் எதாவது போடணும், நான் கிச்சனில் எதாவது வேலை செய்யணும்னா இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாம் வாஷ் பண்ணது எடுத்து திரும்ப வைக்கணும். என்னோடய கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது. ஹஸ்பண்ட் ஏதோ எமர்ஜென்சிக்கு குட்டியாக ஒரு வீடு பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்போ வீடு மாற்றுறது ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு வருஷம் ஓட்டிடலான்ற மைண்டுக்கு வந்துட்டேன். ஜூஸர்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையிலே பிழிஞ்சு எடுத்தோன்னா ஜூஸ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து சாத்துக்குடி ஜூஸோ இல்லை லெமன் ஜூஸோ போடும்போது நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு கையில் போட்டு பிழிஞ்சு எடுத்து தான் போடுவேன். நிறைய வந்து சாறு கிடைக்கும். நான் ஜூஸ் போட்டு குடிக்கிற வரைக்கும் குட்டீஸ் வந்து என் பின்னாடியே தான் இருப்பாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களாம் ஒரு ஸ்டேஜ் தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து தனிமையை ஃபீல் பண்ணுவோம். நம்மக்கிட்ட உட்காந்தும் பேச மாட்டாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி மாறிடும். ஆனால் இப்போ வந்து இது நம்ம தொல்லையெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இது இந்த லைஃப் இந்த ஸ்டேஜை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். கொஞ்சம் எனக்கு கோல்டான மாதிரி இருக்குது, என் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு எப்போவுமே நான் ஐஸ் போட்டு குடிக்கவே மாட்டேன். இன்றைக்கி எனக்கு மட்டும் ஐஸ் போட்டு குடிக்கணும் போல் இருந்தது. ஐஸ் போட்டு இப்போ உட்காந்து குடித்தாச்சு. நம்ம என்ன தான் அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ணிவிட்டு நம்ம குடிக்க போனாலும் திரும்ப வந்து நான் குடிக்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். சின்ன குட்டிக்கு நிம்மதியாக உட்காந்து குடித்தாச்சு. குழந்தைக்கு மட்டும் ஐஸ் போட்டு நான் எப்போவுமே கொடுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி பழக்கவே இல்லை. அவங்கள நார்மலாக ஜூஸஸை பழகிட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரு வேலை நம்ம கிச்சனில் பண்ணுறோன்னா அப்போவே கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிறது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. திரும்ப வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் வரணும். நம்ம எங்கே சுற்றி கிச்சனுக்கு தான் மெயினாக வரணும். கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தாவே நம்மளுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் மைண்ட் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நான் எப்பவுமே அப்படி தான், நாளைக்கு இன்றைக்கி அப்புறம்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அந்த வேலையை என்ன இருந்தாலும் அப்போயே முடிச்சு தூக்கி போட்டுருணும். டியூஷனுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டெலாம் வந்து சின்ன குட்டி அழுவார், இப்போல்லாம் வந்து சமத்தா போகிறாரு. அவர் குட்டியாக ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க. இவர் போகும்போதே அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறதுனால ஹாப்பி மூடில் இவர் கிளம்பிடுவார். நானும் நினைப்பேன் குழந்தை எதுக்கு நம்ம டியூஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக ஹிந்தி வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கும் அவங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ரெண்டு பேரும் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு நிறைய வேலை இருக்குது. வீடு அலங்கோலமாக தான் இருக்கும். திரும்ப வந்து நம்ம எல்லாமே நம்ம என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் குழந்தைங்கள வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தெரியாது எதை எங்கே எடுக்கிறோம் எங்கே வைக்கிறோம்னு சொல்லிட்டு அது அங்கங்கே தூக்கி வீசிடுவாங்க. திரும்ப நம்ம தான் வந்து எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும். புதுசாக யாராவது வந்தால் கூட என்ன வீடு இப்படி வச்சுருக்கா. நானும் நிறைய நினச்சிருக்கேன் குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ தான் அதோடய கஷ்டம் புரியுது. நம்ம யாரையும் தப்பாக பேசக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதே வேலையை ஆரம்பிச்சுட்டு உள்ளே வர வேண்டியது தான். சின்னதாக வந்து ஒரு வார்ம்அப் மாதிரி பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். நான் பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக்லாம் கிடையாது. ஆனால் 10,000 ஃபீட்டை வந்து டெய்லி கவர் பண்ணிவிடுவேன். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்து நான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் முட்டு சந்து தான். நம்ம எங்கேயும் வாக்கிங் போக முடியாது. வாக்கிங் போனாலும் அதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் போய் அங்கே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு சூட்டே ஆகலை. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸை பாதி நான் சாப்பிட்டு தான் வெயிட் போட்டது. 2 நாளுக்கு முன்னாடி வேறு பெரிய குட்டி சொல்லிட்டாரு, அம்மா நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப எனக்கு காயப்படுத்திருச்சு. எப்படியாவது ஒரு 10 கிலோ குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம். குழந்தைங்கள கரெக்டாக 1 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வருவேன். ஸ்கின்னு ரொம்ப டேமேஜாக டேன் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சமாக அரிசி மசூர் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸ் பேக்குக்கு. கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சமாக காஃபி பொடி, கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிருக்கு பதில் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரோஸ் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து டோட்டல் பாடிக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, ஒன்லி ஃபேஸ்க்கு. அதுவும் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா குழந்தைங்க வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான எஃபெக்டிவ் ரெமடிஸ் தான். நம்ம வந்து பார்லர் போகிறதுக்கு டைமும் கிடையாது, நம்ம அதுக்குன்னு காசு செலவு பண்ணுறாலும் கிடையாது. இது நான் வந்து எல்லா மிடில் கிளாஸ்க்கும் சொல்கிறேன். நம்மளோட மைண்ட் செட் இப்படி தான். நம்ம போக முடிஞ்சால் கூட எதுக்கு அதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு அப்படின்ற மைண்ட் செட் தான். எனக்கு அந்த மைண்ட் செட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் எல்லாம் பண்ணிவிடுவேன். எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் ஈவினிங்ஸில் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம மைண்டுக்கும் ரொம்ப நல்லது. யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பகலில் போட்டால் எப்படி இருந்தாலும் யூவி ரேஸ்லேருந்து ஸ்கின்னு டேமேஜ் தான் ஆகும். டைமர் தான் நைட்டில் கூட போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு படுத்துடலாம். எனக்கு இந்த டைம் தான் கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியாச்சு. நெல்லிக்காய் வந்து மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை, ரேராக கிடச்சிது. பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு ஒரு இம்யூனிட்டி ஷாட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா கழுவி நான் காய வச்சுருந்தேன். காய வச்சுன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி, ஈரம்லாம் இல்லாமல் நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் நிறைய நோயெல்லாம் வரும். மெயினாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்டு வருவாங்க. அதனால தான் இதை ரெடி பண்ணேன். ஒரு 3-4 நாளைக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் மார்க்கெட்டில் கிடைக்காம போச்சுன்னா நல்லா ட்ரை நெல்லிக்காயெல்லாம் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளெல்லாம், அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். நல்லா இப்போ வந்து சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸ் எல்லாத்துக்கும், இம்யூனிட்டிக்கு மெயினு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே பழக்கிடலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் கேட்குறாங்க. சாக்லேட்லாம் கொடுத்தா டக்குன்னு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னா ரொம்ப அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் அது வாங்கி தரேன், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபேஸ் பேக்கும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே குட்டிஸ் வந்துட்டாங்க. வரும்போதே ஒரே அட்டகாசம் தான், நாளைக்கு டியூஷன் லீவுன்னு சொல்லிவிட்டு இவர் படித்து முடித்து புக்ஸ் எல்லாம் கீழெல்லாம் போட்டுட்டு தான் வந்தார். எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே நம்மளே பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஊர்லலாம் இருந்தால் தாத்தா பாட்டி கொஞ்சமாவது குழந்தைங்க டைவெர்ட் ஆகுவாங்க, நம்ம மெயினாக ரிலாக்ஸாக இருப்போம். எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி தான். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேபி லோஷன் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக அந்த டேனெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு இந்த ரெமெடி. நம்மளே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். குட்டீஸை வந்து கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும். பேசாட்டி அவங்க அம்மா அம்மான்னு பின்னாடியே வர ஆரம்பிச்சிருவாங்க. டியூஷனில் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். நம்மளும் ஒரு 5 நிமிஷம் கேட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கிளாஸ் கண்டெய்னரில் நெல்லிக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மிளகு வேணும். மிளகு வந்து ஒரு 20 மிளகு கூட எடுத்துக்கலாம். நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். தட்டிட்டு மிளகு வந்து நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். கூட வந்து ஆம்பளை சேர்க்கும் போது நல்லா எஃபெக்டிவாக சூப்பராக ஒரு ரெமடியாக இருக்கும். இப்போ மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேன் வந்து நல்லா ஒரிஜினல் தேனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து இந்த டாபர் தேன் தான் இருந்துச்சு. அதையே வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே டைட்டாக மூடி ஓவர் நைட் விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லாருமே நம்மளும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிச்சிட்டு எடுத்துக்கணும். அதே போல் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து வெயில்னால நைட்டில் சப்பாத்தியோ ரொட்டியோ எதுவும் பண்ண மனசு வரமாட்டேங்குது. மெயினாக கிச்சன் அன்றைக்கவும் முடியல, திரும்ப வந்து சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல. மாவும் இல்லை, அதனால் நைட்டு சாப்பாடு தான். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நைட்லலாம் சாப்பாடு சாப்பிட்டு. சிம்பிளாக ஒரு முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து போட்டுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எனக்கு வந்து அம்மா கொடுத்த ஆளின் நாள் அழகுராஜா மாதிரி ஒரு மசாலா இருக்குது. இந்த மசாலா போட்டால் போதும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சுருளை வதக்கணும். நிஜமாகவே ஒரு குழம்பு நல்லா இருக்கணும்னா மசாலா வந்து நல்லா சுருளை வதக்கணும். அந்த தண்ணியெல்லாம் விட்டு அப்படியே ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ட்ரையாக காரசாரமாக சாப்பிட்ணுன்னு இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான்
நல்லா வதக்கி விட்டுட்டு முட்டை நமக்கு எத்தனை முட்டை வேணும் எடுத்துக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இன்றைக்கி 5 முட்டை எடுத்துருக்கேன். நல்லா அது மேலே வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து நம்ம கலக்கல்ல கூடாது, அப்படி அப்படியே அங்கங்கேயே விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். விட்டுட்டு அது அப்படியே ஆவியில் கொஞ்சம் வெந்துடும். இந்த ஹோல் ப்ராசஸ் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, லெமன் சாதம், புளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தோசை கூட சுட்டுட்டு அது மேலே இதை ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். வேறு எதுவுமே வேணாம், சைட் டிஷ்லாம் எதுவுமே வேணாம். சூடான சாதத்து கூட பிணைஞ்சி சாப்பிட்டாவே போதும். சிம்பிளாக நமக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ணும், ஒரு கிரேவிங்காக இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதான் குட்டீஸ்க்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சூடாக கொஞ்சம் சாதம் போட்டு முட்டை தொக்க வச்சு ஊட்டிட வேண்டியது தான். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து நிஜமாகவே டைம் இல்லை, இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேரோட கனெக்ட் பண்ணணும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப ரிசர்வோட தான் வளர்ந்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், என்னோடய உலகம் வந்து நல்லா பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் மெயினாக நான் யூடியூப்குள்ளே வந்தது. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன குட்டிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டில் அவருக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் தூங்கணும். அது என்னவோ ஒரு விசித்திரமான பழக்கம் அவருக்கு. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜெயா. டேக் கேர்.